மாத்தி யோசிச்சேங்க. வறட்சியான பகுதிகளிலும் தண்ணீர் பற்றாக்குறையான இடங்களிலும் நன்கு வளரும் தன்மையுடைய சிறுதானியங்கள் பல்வேறு மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு பெருகி வரும் காரணங்களால் பெரும்பாலானோர் தற்போது காலை மாலை வேளைகளில் டீ காபி போன்றவற்றை தவிர்த்து சிறுதானிய சத்துமாவு கூழ் பருகும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சிறுதானியங்களில் பல வகையான சத்து மாவுகளை தயாரித்து பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலமாசை வீதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் சரண்யா அவர்கள் தரும் செய்திகள். என்னோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 34 இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு நெக்ஸ்ட்ஜென் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ். இதுதான் என்னோடய ப்ராடக்ட். முதல்ல இந்த ப்ராடக்டோட செயல்முறை விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இதில் என்னென்ன பொருட்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கோதுமை, கொள்ளு, சுண்டல், தட்டம்பயிறு, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, கவுனி அரிசி, ஏலம், பாதாம், பிஸ்தா, ஓமம், சாமை, குதிரைவாளி, வரகு, நிலக்கடலை, வால்நட், முந்திரி, ஓட்ஸ், கானம்பயிறு, பொறிக்கடலை, சிவப்பரிசி, மிளகு, சீரகம், ஜவ்வரிசி, குங்குமப்பூ. இப்படி பல வகையான சிறுதானியங்களை பயன்படுத்தி அதனை முளைக்கட்டி இந்த ஹெல்த் மிக்ஸை நாங்கள் செய்கிறோம். இதை எப்படி செய்யணும்னா, முதலில் சிறுதானியங்களை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு ஒரு 6 to 8 to 10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு முளைக்கட்டி மூட்டையாக கட்டி ஒரு தாம்பூலத்திலேயோ ஒரு ட்ரேலேயோ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கூடையை கவுத்து வச்சிடணும். அதற்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா முளைவிட்டு இருக்கும். அந்த முளையினை முளைத்த பயிரை எடுத்து நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்த்திய பிறகு நம்ம கையில் எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தோன்னா கையில் ஈரப்பதம் வரக்கூடாது, அதுதான் அதுக்கான பக்குவம். அதற்கு பிறகு அதை எடுத்து மிதமான தீயில் ஒரு வாணலியில் போட்டு மிதமான தீயில் ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒரு முரத்தில் போட்டு நல்லா இப்படி கையை வச்சு தேய்ச்சோம்னா அந்த முளைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த முளைப்பகுதியை நீக்கிடணும். நீக்கினதுக்கப்புறம் தேவையான விகிதத்தில் தேவையான பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பவுடராக அரைச்சி அதை ஜல்லடையில் போட்டு ஜலித்து எடுத்து வச்சுக்கணும். நான் இதை 3 வருஷமாக வீட்டிலேயே ஒரு சின்ன அளவில் பண்ணி எனக்கும் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடந்த ட்ரைனிங்கில் பங்கு பெற்றேன். அதற்கப்புறம் இந்த பொருளை வந்து எப்படி ஒரு சிறந்த மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அதை எப்படி கமர்ஷியலாக விற்கணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும் எனக்கு இங்கே உணவியல் துறை டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ப்ரொஃபஸர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஏற்படும் அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வச்சாங்க. மேலும் என்னோட தயாரிப்பில் இருந்த குறைபாடுகளை நீக்கி ஒரு முழுமையான பொருளாக மாற்றுறதுக்கு அனைத்து வகைகளிலும் உதவி செஞ்சாங்க. பாலில் 1 ஸ்பூன் நெக்ஸ்ட்ஜென் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா ஆற்றி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து பானமாக கொடுக்கலாம். இது வந்து காஃபிக்கு ஒரு சிறந்த மாற்று பானமாக நம்ம எல்லாருமே குடிச்சிக்கலாம். மேலும் இதில் வந்து காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கூலாகவும் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெல்லம் போட்டு ஒரு களி பதத்துக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து எந்த ஊட்டச்சத்து சத்து நிறைந்த பொருட்களை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தோசை மாவுலேயோ இட்லி மாவுலேயோ 2 ஸ்பூன் போட்டு கலந்து ஒரு தோசையாக வார்த்தோ ஒரு இட்லியாக வார்த்தோ கொடுத்துக்கலாம். நமக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு லட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நமக்கு எந்தெந்த வகைகளில் நம்மளால் கொடுக்க முடியுமோ அத்தனை இதுலேயுமே இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த தப்பு இருக்காது, டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸும் தெரியாது. என்னோடய இந்த ப்ராடக்டை கமர்ஷியல் ஆக்குறதுக்கு என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. என் கணவர் எனக்கு கூடவே இருந்து பக்க பலமாக இருந்து இதை நான் சிறப்பாக செய்கிறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு. சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பரிந்துரையின்படி FSSAI சர்டிஃபிகேட்டுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். மேலும் இதில் இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூக்காக இங்கே லேப்லேயே எனக்கு
பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். அதற்காகவும் நான் கொடுத்துருக்கேன். மேலும் என்ன போல் இருக்க குடும்ப தலைவிகள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் தொழில் செஞ்சு உங்களோட வருவாயை அதிகரித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் சரண்யா அவர்களை 0978752226622 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.